யாத்திரை பத்து தில்லையில் அருளியது. பிறவியை விட்டு திருவடி சேரும் காலம் வந்தது என்று எல்லோரையும் அழைத்து கொண்டு யாத்திரை போவதை குறிப்பது இப்பத்து. இறைவனோடு இரண்டரக் கலப்பதை இது உணர்த்துகிறது. பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமகால் சிறியோமே ஓவாது உள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ளக்கருணையினால் என்னப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து பொறுப்படுமில் போவோம் காலம் வந்ததுகான் பொய்விட்டு உடையான் கழல் புகவே. பூக்கள் நிறைந்த திருமுடி உடைய பேரரசன், பாம்பை அணிந்த எம்பெருமான், மிகச் சிறியவர்களாகிய நம்மை இடைவிடாமல் நம் உள்ளத்தில் கலந்து உணர்வே ஆகி உருக வைக்கும் அவனுடைய வெள்ளம் போன்ற கருணையினால் ஆவா என்று அவனால் அழைக்கப்பட்டு அவன் மேல் கொண்ட அன்பினால் அவனுக்கு ஆளான மெய்யடியார்களே, வந்து சேருங்கள். பொய்யுலக வாழ்வை விட்டு நம்மை உடைய பெருமான் திருவடியில் போய்ச் சேருவதற்கான பொற்காலம் வந்துவிட்டது. புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்கப் பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமில் மிக்க எல்லாம் வேண்டா போகவிடுமில்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அணைய நமையாண்டதகவே உடையாள் தனைச்சார தளராது இருப்பார் தாம் தாமே. ஐம்புல இன்பங்களில் நீங்கள் சிக்கிக் கொள்ள வேண்டாம். பாம்பணிந்த பெருமானுடைய மலரடிகளையே மிகவும் நினையுங்கள். மற்றவையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அவற்றை போகுமாறு விட்டு விடுங்கள். ஊர் மக்கள் நகை செய்யுமாறு இந்த உலகத்துக்குள் புகுந்து நாய் போன்ற நம்மை ஆட்கொண்ட தகுதிமிக்க பெருமான் திருவடிகளைச் சேர அவரவர்களும் தளராமல் முயன்று கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் முயலுங்கள். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாம்கார் யமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொள்டு போம் ஆறு அமைமில் பொய் நீக்கி புயங்கள் ஆழ்வான் பொன்னடிக்கே. சிவனடியார்களுக்கு சிவபெருமானே உறவாவான், அவனே நமக்கு விதி செய்பவன். எனவே நாம் யார்? நம்முடையதாகப் பேசப்படுபவர் யார்? நம்மை கட்டும் பாசங்கள் யார்? இவை என்ன மாயம்? இவை அனைத்தும் போகுமாறு நம் தலைவன் சிவபெருமான் பழைய தொண்டரோடு சிவனுடைய திருவுள்ள குறிப்பையே குறிக்கோளாகக் கொண்டு இப்பொய் வாழ்வை விட்டு பாம்பணிந்த பெருமான் நம்மை ஆழ்பவன் பொன்னடிக்கே சென்று சேர உருப்படுங்கள். அடியாரணியீர் எல்லீரும் அகலவிடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்து அடைந்து கடை கொள்டு இருமில் திருக்குறிப்பை செடிசேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பால் பொடிசேர் மேனி புயங்கள் தல் பூவார்களே புகவிடுமே. அடியவர்களே, எல்லோரும் பயனற்ற விளையாட்டுத்தனமான செயல்களை அகன்று செல்லுமாறு விட்டு விடுங்கள். நமக்கெல்லாம் அரணாக இருக்கின்ற தூக்கிய திருவடியை அடையுங்கள். அவன் திருவுள்ள குறிப்பையே பற்றி கொள்ளுங்கள். அழுக்குச் சேரும் இந்த உடம்பை நீக்கி சிவலோகத்தில் நாம் இருக்கச் செய்வான்
திருநீர் அணிந்த திருமேனியன், பாம்பணிந்த பரமன் அவனுடைய பூ போன்ற திருவடியில் நாம் சேர வைப்பான். வெகுழிவேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை, உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடல் போவதற்கே ஒருபடுமில் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே புடைபட்டு உருகே போற்றுவோம் புயங்கள் ஆழ்வான் புகழ்களையே. மெய்யன்பர்களே, கோபத்தையும் ஆசையையும் அதனால் வரும் துன்பத்தையும் விட்டுவிடுங்கள். இதைவிட நல்ல காலம் இனி வரப்போவதில்லை. நம்முடையவன் திருவடிகளின் கீழ் பெரிய அடியார் கூட்டத்தோடு இணைந்து செல்ல ஒன்றுபடுங்கள். திருக்கயிலையின் அழகான கதவுகள் அடைக்கப்படுமுன் நாம் அங்கே போய்ச் சேர்ந்து விடுவோம். கயிலையின் பக்கத்தில் நின்று நம்மை ஆழ்பவனும் பாம்பணிந்தவனுமாகிய பெருமான் புகழை மனம் உருகி போற்றுவோம். புகழ்மில் தொழுமில் பூப்புனைமில் புயங்கன் தாழே புந்தி வைத்திட்டு இகழ்மில் எல்லா அல்லலையும் இனிவோரிடையூறு அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாழ்வணங்கே நாம் திகழும் அடியார் முள் சென்று நெஞ்சோ உருகி நிற்போமே. பாம்பணிந்த பெருமான் திருவடிகளை மனத்தில் வைத்து போற்றி வணங்கி மலர் சூட்டுங்கள். எல்லா துன்பங்களையும் இகழ்ந்து ஒதுக்குங்கள். இனி நமக்கு துன்பம் வராது. விளங்குகின்ற சிறப்புமிக்க திருக்கயிலைக்குச் சென்று சிவபெருமான் பாதங்களை வணங்கி அங்கிருக்கும் அடியார்கள் முன்னால் சென்று மனம் கசிந்து நிற்போம். நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பு ஆம் திருமேனி புயங்கள் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒருபடுமில் பிற்பால் நின்று பேள் கணித்தாள் பெறுதற்கு அறியேன் பெருமானே. அடியார்களில் விரைந்து வராமல் நிற்பவர்கள் இங்கேயே நிற்கட்டும். நாம் இனிமேல் நிற்க மாட்டோம், விரைந்து செல்லப் போகிறோம். அழகால் தன்னையே தானொக்கும் திருமேனியை உடைய புயங்கனும் நம்மை ஆழ்பவனுமான சிவபெருமான் திருவடி நோக்கிச் செல்லப் போகிறோம். எம்முடன் நிற்கும் அடியார்களே, தாமதிக்காமல் என்றும் அவன் திருவடி கீழ் இருக்க ஒன்றுபடுங்கள். பிற்பட்டு நின்று பின்னால் வருந்தி பயனில்லை. இறைவன் அப்பொழுது பெற முடியாதவனாகி விடுவான். பெருமான் பேரானந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள் அருமான் உற்று பின்னையே நீர் அம்மாழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியாத் திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. பெருமான் அளிக்கும் பேரின்பத்தை விட்டு பிரியாமல் இருக்கும் பேறு பெற்றவர்களே, இப்பொழுது நீக்க முடியாத மயக்கத்தில் கிடந்துவிட்டு பின்னால் வருந்தி அம்மா அப்பா என்று புலம்பாகீர்கள். திருக்கயிலையில் பெரிய மணிகள் பொருந்திய திருக்கதவுகள் திறந்திருக்கும் இந்நேரத்தில் திருமாலால் அறியப்படாதவன் பாம்பணிந்த பரமன் திருத்தாள்களை சென்றடைவோம். சேர கருதியே சிந்தனையே திருந்த வைத்து சிந்திமில்
போரில் பொழியும் வேள் கண்ணாள் பங்கள் புயங்கள் அருளமுதம் ஆரப்பருகியாராத ஆர்வம் கூற எழுந்துவீர் போரப்புரிமில் சிவன் கழற்கே பொய்யில் கிடந்து புரளாதே. சிவபெருமான் திருவடிகளையே சேர வேண்டும் என்று எண்ணி சிந்தனையை திருத்தி சிந்தியுங்கள். போரில் அடகு பெறும் வேல் போன்ற கண்களை உடைய உமையை ஒரு பாகத்தில் வைத்தவன் பாம்பணிந்தவன் அவனுடைய திருவருள் அமுதை நிறைய குடித்தும் போதும் என்ற நிறைவில்லாமல் அந்த ஆர்வத்திலேயே அழுந்து நிற்பவர்களே, பொய்யான இவ்வுலக வாழ்வில் கிடந்து புரளாமல் சிவபெருமான் திருவடியில் போக விரும்புங்கள். புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாகாதீர் மருள் வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள் வீராகில் இது செய்மில் சிவலோகோன் திருப்புயங்கள் அருளார் பெறுவாரகள் இடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. இறைவனை நினைத்து புரண்டும் வணங்கியும் புகழ்ந்தும் இன்றே வந்து இறைவன் அடி சேர மாட்டாதவர்களே, இப்படி மயங்குவீர்களானால் பிறகு உங்களை யார் மதிக்கப் போகிறார்கள்? மனம் கலங்கி அறிவு தடுமாறுகின்றவர்களே, நீங்கள் தெளிவு பெற விரும்பினால் அவன் திருவடி சேர்தலாகிய இதை செய்யுங்கள். சிவலோக மன்னன் பாம்பணிந்த பிரான் அருளை பெறுதற்கு உரியார் உங்களைத் தவிர யார் இருக்கிறார்கள்? ஐயோ ஐயோ, அவன் திருவருள் பெறுவாரில்லாமல் வீணாய்ப்போகிறதே. திருப்படை எழுச்சி தில்லையில் அருளியது. மாயப்பகையை தாக்க ஞானப்படை எழுகிறது. இது பிரபஞ்சத்தில் நடக்கும் மிகப்பெரிய போராகும். ஏந்தும் ஐயர் நாத பறையறைமில் மானமாயேறும் ஐயர் மதிவன் குடை கவிமில் ஆனநீற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வராமே. ஞானமாகிய வாழை ஏந்தும் சிவபெருமானுடைய பரநாதப் பறையை கொட்டுங்கள். பெருமை மிக்க இடவ வாகனத்தில் வரும் சிவபிரான் சூடியுள்ள சந்திரனாகிய குடையை பிடியுங்கள். பசுவிடமிருந்து வந்த திருநீற்றை கவசமாக்கி அதற்குள் புகுந்து கொள்ளுங்கள். மாயப்படையான உலக இன்பங்கள் வருமுன்னால் நாம் சென்று கைலாயத்தை பிடித்து விடுவோம். துண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூழப் போகீர் உன் திரள் யோகிகளே பேரணி உள்தீர்கள் தின்திரள் சித்தர்களே கடை குழை செல்மில்கள் அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லல் படைவாராமே. தொண்டர்களே, நீங்கள் முன்னணிப்படையாகச் செல்லுங்கள். பக்தர்களே, நீங்கள் அவர்களை சூழ்ந்து பக்கத்தில் செல்லுங்கள். ஆற்றல் மிக்க யோகிகளே, இந்த அணிவகுப்பை நடத்திச் செல்லுங்கள். வலிமை மிக்க சித்தர்களே, பின்படையாகச் செல்லுங்கள். துன்பமாகிய படைகள் நம்மை தாக்க வருமுன்னால் நாம் சென்று தேவர்களும் தொடும் சிவபுரத்தை ஆள்வோமாக. திருவெண்பா திருப்பெருந்துறையில் அருளியது. திருவருள் பெற்ற ஜீவன் முக்தர் செய்தியை கூறி திருவருளின் தன்மையை விளக்குவது இப்பகுதி. வெய்ய வினை இரண்டும் வெந்து அகலமேயுருகே பொய்யும் பொடியாகாது என் செய்கேன் செய்ய திருகார் பெருந்துரையான் தேன் உது செல்தே மறுவாது இருந்தேன் மனத்து. நல்வினையும்
தீவினையுமான பிறவியைத் தரும் கொடிய வினைகள் இரண்டும் வெந்து அவ இருந்த இந்த பொய்யான உடம்பும் பொடியாகவில்லை. ஏன் தெரியுமா? சிவந்த திருமேனி கொண்ட திருப்பெருந்துரை பெருமானை, தேன் போல இனிமை தரும் செந்நிற தீயானவனை என் சிந்தையுள் வைக்காமல் போய்விட்டேன். ஆர்க்கோ அறற்றுக்கோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்கேன் தீர்ப்பு அறிய ஆனந்தமாள் ஏற்றும் அத்தல் பெருந்துரையான் தான் என்பார் ஆர் ஒருவர் தாழ்ந்து. தீர்க்க முடியாத ஆனந்த களிப்பை தருபவன் என் அப்பனாகிய திருப்பெருந்துரையான் தான் என்று எனக்கு யார் சொல்லி வழிகாட்டுவார்களோ அவர்களை வணங்கி ஆரவாரம் செய்வேனோ? அறற்றுவேனோ? ஆடுவேனோ? அவர் புகழ் பாடுவேனோ? அவரையே நினைத்து பார்ப்பேனோ? மேலான பரம்பொருளே, நான் என்ன செய்யப் போகிறேன்? செய்த பிழை அறியேன் சேவடியே கைதொழுதே உயும் வகையில் உயிர்ப்பு அறியேன் வையத்து இருந்து உரையுள் வேல் மடுத்து என் சிந்தனைக்கே கோத்தால் பெருந்துறையில் மேயபிரான். நான் செய்த தவறுகளை அறிய மாட்டேன். அவன் திருவடிகளை வணங்கி நானாக கடைத்தேறும் வழியின் தோற்றத்தையும் அறியேன். திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய பெருமான் இவ்வுலகத்தில் உருவமேற்று வந்திருந்து உரைக்குள் வேலைச் செருகினாற்போல என் மனத்தில் திருவருள் ஞானத்தை கொடுத்தான். முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பு அறுக்கும் பேராடல் தென்னல் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாழல் வரும் துயரம் தீர்க்கும் அருந்து. முந்திய பிறவிகளில் தேடி வைத்த நல்வினை தீவினை இரண்டையும் வேரோடும் களைந்து எனக்கு காட்சி தந்தான் அவனே. இனிவரும் பிறப்பையும் போக்கும் பெருமை உடையான் தென்னவன் திருப்பெருந்துறையில் எழுந்தருடன் பெருங்கருணை உடையவன் இப்பிறப்பில் வரும் இறப்பென்ற துன்பம் தீர்க்கும் மருந்தும் அவனே ஆவான். அறையோ அறிவார்க்கு அனைத்து உலகும் ஈன்ற மறையோனும் மாளும் மாள்கொள்ளும் இறையோன் பெருந்துறையுள் மேய பெருமாள் பிரியாது இருந்து உறையும் என் நெஞ்சத்து இன்று. இறைவன் எங்கிருக்கிறான் என அறிய விரும்புவோர்க்கு அறைகூபல் விடுக்கிறேன். எல்லா உலகங்களையும் படைத்த அண்டனனாகிய நான்முகனும் திருவாலும் தேடிக் காணாது மயங்கக் காரணமான இறைவன் திருப்பெருந்துரை செல்வன் என்றும் நீங்காது என் நெஞ்சையே கோயிலாகக் கொண்டு எழுந்தருளியிருக்கிறான். பித்து என்னை ஏற்றும் பிறப்பு அறுக்கும் பேச்சு அறிதாம் மத்தமே ஆக்கும் வந்து என் மனத்தை அத்தல் பெருந்துரையால் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் வந்து. என்னை பித்து கொள்ளச் செய்தான், என் பிறப்பை ஒழித்தான், பேசுதற்கரிய பேரின்பத்தை என் மனத்தில் உண்டாக்கினான். யார் தெரியுமா? என் தந்தை திருப்பெருந்துரை செல்வன். என்னை ஆண்டு கொண்டு திருவருட்பார்வையை என்மேல் செலுத்தியவன், பிறவி புனிக்கு மருந்தானவன், அழியாத பேரின்ப வடிவினன் அவனே இத்தனையும் செய்தான். வார வழியருளி வந்து எனக்கு மாறு இன்றியே ஆறாமுதாய்
அமைந்தன்றே சீரார் திருத்தன் பெருந்துறையான் என் சிந்தை மேய ஒருத்தல் பெருக்கும் ஒளி. சிறப்பு மிக்கதும் மங்களமானதும் தெற்கில் உள்ளதுமான திருப்பெருந்துறை பெருமான் என் மனத்தில் வேறு யாருக்கும் இடமின்றி எழுந்தருளியிருக்கும் ஒருவன். அவன் காட்டிய என்றும் பெருகும் ஞான ஒளி மீண்டும் பிறவியெடுத்து இவ்வுலகிற்கு வராமல் இருக்க வழி செய்து என் மனத்தில் நுழைந்து என்னுடைய குணம் செயல்களுக்கு மாறுபடாமல் எனக்கு உண்ண உண்ணத் தெவிட்டாத தெள்ளமுதாய் அமைந்தது. யாவர்க்கும் மேலாம் அளவு இலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்று அறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என் எம்பெருமாள் மற்று அறியேல் செய்யும் வகையே. இறைவனே, நீ யாவருக்கும் மேலான அளவற்ற புகழ் உடையவன். அத்தகைய நீ யாவருக்கும் கீழான அடியவனை யாவரும் இதுவரை பெற்றறியாத பேரின்பத்தில் இருத்தினாய். இதற்கு கைமாறாக நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றையும் நான் அறியேனே. மூவரும் முப்பத்து மூவரும் மற்று ஒழிந்த தேவரும் காணா சிவபெருமாள் மாயேறிவையகத்தே வந்து இழிந்த வார்கழல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும். பிரமன், திருமால், உருத்திரன் என்ற மூவரும் முப்பத்து முக்கோடு தேவர்களும் ஏனைய விண்ணுலக வாசிகளும் காண முடியாத சிவபெருமான் எனக்கு அருள் புரிவதற்காக ஒரு குதிரையின் மேலேறி கன்மபூபியாகிய இந்த உலகத்திற்கு வந்து குதிரையை விட்டு இறங்கி தன் திருவடிகளை இம்மண்ணில் வைத்தான். அந்த திருவடிகளை வணங்க என் உடம்பில் பேரானந்தம் பெருகி நிற்கிறது. இருந்து என்னையே ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தரும் கால் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாள் மருந்து உருவாய் என் மனத்தே வந்து. திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய பெருங்கருணை கடவுள் பிறவிப்பிணிக்கு மருந்தாகி என் மனத்துக்குள் வந்தான். அங்கேயே இடைவிடாமல் இருந்து என்னை ஆட்கொண்டான். என் மனமே, அவன் திருவடிகள் இரண்டையும் சிந்தித்தால் நீ வேண்டி கேட்ட எல்லாவற்றையும் தருவான். இன்பம் பெருக்கே இருளகற்றே எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்பு அறுத்து ஜோதியாய் அன்பு அமைத்து சீரார் பெரும் துறையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டால் உவந்து. சீர் மிகுந்த திருப்பெருந்துறை செல்வன் என் மனத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கச் செய்தான். அறியாமை இருள் அகலச் செய்தான். எப்பொழுதும் என்னை பற்றாமல் துன்பத் தொடர்புகளை அறுத்தான். ஒளிவடிவாய் காட்சி தந்து என் அன்புக்கு பாத்திரமானான். என் மனத்தையே திருக்கயிலையாகக் கொண்டு மகிழ்ந்திருந்தான். பண்டாய நான்மறை திருப்பெருந்துறையில் அருளியது இறைவன் தந்த அருள் அனுபவத்தை உறுதிப்படுத்தி அதற்கு கைமாறு காட்ட முடியாமையை உரைப்பது இப்பகுதி. ஏழு வெண்பாக்களே உள்ளன. பண்டு ஆய நான் மறையும் பாலனுகாமாலயனும் கண்டாரும் இல்லையே கடையேனையே தொண்டாகக் கொண்டு அருளும் கோகழியம் கோமார்க்கு நெஞ்சமே உண்டாமோ கைமாறு உரையே.
பழமையான வேதங்கள் நான்கும் அவன் அருகில் சென்றதில்லை. திருமாலும் பிரமனும் கூட அவனை கண்டதில்லை. அத்தகையவன் மிக கீழான என்னை தொண்டனாக ஏற்றுக்கொண்டான். இப்படி அருள் செய்த திரு ஆவடுத்துறையில் எழுந்தருளிய மன்னவனுக்கு நாம் செய்யும் கைமாறு உண்டோ என் நெஞ்சமே உரைப்பாயாக. உள்ளமளம் மூன்றும் மாய உகுப்பெருந்தேன் வெள்ளம் தரும் பிரியில் மேல் வந்த வள்ளல் மருவும் பெருந்துரையே வாழ்த்துமின்கள் வாழ்த்த கருவும் கடும் பிறவி காடு. ஆன்மாவுக்கு இயல்பாயுள்ள ஆணவ கண்ம மாயையாகிய மூன்று மலங்களும் மாய்ந்து போகும்படி பெரிய இன்பமாகிய தேன் வெள்ளத்தையே தந்த குதிரையின் மேல் வந்த வள்ளலாகிய சிவபெருமான் சேர்ந்திருக்கின்ற திருப்பெருந்துரையை வாழ்த்துங்கள். அப்படி வாழ்த்தினால் உங்கள் பிறவி காட்டுக்கு கருவான வினைகள் கெட்டுப் போகும். காட்டகத்து வேடல் கடலில் வளைவாடல் நாட்டில் பரிபாகல் நம் வினையே வீட்டி அருளும் பெருந்துரையான் அங்கமல பாதம் அருளும் கெட நெஞ்சே வாழ்த்து. நம்மை ஆட்கொள்ள இறைவன் காட்டில் வேடனாக வந்தான், கடலில் வலைஞனாக வந்தான், நாட்டில் குதிரை சேவகனாக வந்தான், நம் வினைகளை போக்கி அருளினான் அவன்தான் திருப்பெருந்துரையான். அவனுடைய தாமரை பாதங்களை வாழ்த்துவாய் நெஞ்சமே, உன் அறியாமை இருள் நீங்கும். வாழ்ந்தார்கள் ஆவாரும் வல்வினையே மாய்ப்பாரும் தாழ்ந்து உலகம் ஏத்த தகுவாயும் சூழ்ந்து அமரர் சென்று இறைஞ்சி ஏத்தும் திருவார் பெருந்துரையை நன்று இறைஞ்சி ஏத்தும் நம. தேவர்கள் யாவரும் சூழ்ந்து சென்று வணங்கி போற்றும் திருமிக்க பெருந்துரையை நன்றாக வணங்கி போற்றும் நம்மவர்களாகிய மெய்யடியார்கள்தான் இவ்வுலகில் வாழ்ந்தவராவார்கள். வலிய வினைகளை அழிப்பார்கள். அவர்களே உலகமெல்லாம் தாழ்ந்து பணிந்து ஏத்தும் தகுதிமிக்கவராவார்கள். நன்னே பெருந்துரையே நம் இடர்கள் போயகட எண்ணி எழுகோ கழிக்கு அரசே பண்ணில் மொழியாளோடு உத்தரகோசமங்கை மண்ணே கழியாது இருந்தவனே நெஞ்சமே. திருப்பெருந்துரைக்கு சென்று நம் பிறவி துன்பம் போய் ஒழிய வணங்கி எடு. திருவாவடுதுறைக்கு அரசனை இசை போல இன்மொழி பேசும் மங்கள நாயகியோடும் திரு உத்தரகோசமங்கையில் பிரியாமல் நிலை பெற்று இருந்தவனை கண்டு மகிழ்வாயாக. காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பு அகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துரையில் என்றும் பிரியானை வாயார பேசு. இருவினை ஒப்பு வந்ததால் கரணங்களாகிய மனம் முதலிய எல்லாம் பேரின்பமே தரும் என பாவிக்கும் மெய்யடியார்களின் பிறப்பு ஒடிய திருவருள் நோக்கம் செய்பவன் திருப்பெருந்துரையை என்றும் பிரியாத அந்த பெரிய பெருமானை வாயாரப் புகழ்வாயாக. பேசும் பொருளுக்கு இலக்கிதம் ஆம் பேச்சு இறந்த மாசுயில் மணியில் மணி வார்த்தை பேசியே பெருந்துரையே என்று பிறப்பு அறுத்தேன் நல்ல மருந்தில் அடியன் மனத்தே வைத்து. ஏ
பேசும் பொருட்கள் யாவினுக்கும் குறிக்கோளாக இருப்பவன். பேச்சை கடந்திருக்கும் மாசிலாமணி பெறுவான். அவன் தந்த உபதேச மணிவார்த்தையான சிவநாமத்தையே பேசி பெருந்துரை தலத்தையே வணங்கி நல்ல மருந்தாயிருக்கும் நாயகன் திருவடிகளை என் நெஞ்சத்தில் கொண்டு என் பிறவியை வேறறுத்தேன். திருப்படையாட்சி தில்லையில் அருளியது. இறைவன் வெளிப்பட்டு அருள் செய்தால் என் செயல்கள் யாவும் சிவச் செயல்களாகவே விளங்கும், எல்லாம் நல்வினையே ஆகும் என்பது இப்பகுதி. தொண்டர் படையின் குற்றங்களை கூட குணங்களாக்கி ஆட்சி செய்யும் இறைவன் கருணை இப்பகுதியில் விளக்கமாக கூறப்படுகிறது. கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு கழிப்பனையாகாதே, காரிகையார்கள் தம் பாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே, மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடும் ஆகாதே, மாலறியா மலர் பாதம் இரண்டும் வணங்குதும் ஆகாதே, பண்கள் பூர்தரு பாடலோடாடல் பயின்றிடும் ஆகாதே, பாண்டி நன்னாடுடையான் படையாட்சிகள் பாடுதும் ஆகாதே, விண்களி கூறுவதோர் வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே, மீன் வளை வீசிய காணவள் வந்து வெளிப்படும் ஆயிடிலே. மீனை பிடிக்கும் பொருட்டு வலை வீசிய வேடனாகிய இறைவன் என் முன் வந்து வெளிப்பட்டு நானும் அவனும் இரண்டரக் கலந்துவிட்டால் என் கண்கள் இரண்டும் அவன் கலரினை கண்டு கழிக்க முடியாது போகுமோ? போகாது. பெண்களோடு கூடி வாழ்வதால் என் வாழ்வு கீழ்ப்பட்டு போகுமோ? போகாது. மண்ணில் வந்து பிறப்பதற்கான வழிகளை மறப்பது ஆகாது போகுமோ? ஆகும். மாலும் காண முடியாத மலர்பாதங்கள் இரண்டையும் நான் வழிபடுவது ஆகாது போகுமோ? ஆகும். இசையினால் இன்பம் தரும் பாட்டும் ஆட்டமும் படகுதல் ஆகாது போகுமோ? ஆகும். தென்பாண்டி நன்னாட்டு செல்வனுடைய திருப்படையாட்சியை பாடுவது ஆகாது போகுமோ? ஆகும். விண்ணகத்தவரும் மகிழத்தக்க மாற்றங்களாகிய சித்துக்கள் வந்து வெளிப்படுவது ஆகாது போகுமோ? ஆகும். எல்லாம் ஆகும். ஜீவோபாதி ஒழிந்த நிலையில் விதி விலக்குகள் கிடையாது. ஒன்றினோடொன்றும் ஓரைந்தினோடைந்தும் உயிர்ப்பரும் ஆகாதே, உங்கடியார் அடியார் அடியோம் என புய்ந்தனாகாதே, கன்றை நினைந்தெழுதாய் என வந்த கணக்கது ஆகாதே, காரணம் ஆகும் அனாதி குணங்கள் கருத்துரும் ஆகாதே, நன்றிது தீதன வந்த நடுக்கம் நடந்தனாகாதே, நாமும் எழாம் அடியார் உடனே செல நன்னதும் ஆகாதே, என்றும் என் அன்பு நிறைந்த பர அமுது இதுவதாகாதே, ஏருடையார் என ஆளுடை நாயகன் என்னுள் புகுந்திடினே. இடவ வாகனத்தை உடையவனும் என்னை ஆட்கொண்ட நாயகனுமாகிய சிவபெருமான் என்னுள்ளே புகுந்து இரண்டரக் கலந்து விட்டால் உயிரோடு உடம்பும் பொறிகளோடு புலன்களும் கலந்து உயிர்க்கும் தன்மை அற்றுப்போகாதா? போகும். நாம் உன் அடியார்க்கு அடியோம் என்று நாங்கள் உயிர்ந்து போவது ஆகாதா? ஆகும். கன்றை நினைந்து தாய்ப்பசு வருவது போல நீ எங்களை நினைத்து அருள் சுரக்கும் கருணை இல்லாமல் போகுமா? இருக்கும். பிறவிக்கு காரணமான பழைய குணங்களை மாற்ற நீ திருவுள்ளம் பற்றுதல் ஆகாது போகுமா? ஆகும்.
இது நல்லது இது தீயது என பிரித்து பார்ப்பதால் வந்த நடுக்கங்கள் எங்களை விட்டு போவது ஆகாதா? போகும். நாமும் எல்லா அடியார்களோடும் சென்று வீட்டுலகை அடைவது ஆகாதா? ஆகும். என்றும் என் அன்பு மிக்க வணங்குதற்குரிய அமுது வலிய வந்து என்னை அடைவது ஆகாதா? ஆகும். பந்த விகார குணங்கள் பரிந்து மறிந்திடும் ஆகாதே. பாவனையாய கருத்தினில் வந்த பரவமுதாகாதே. அந்தமில்லாத அகண்டமும் நம்முள் அகப்படும் ஆகாதே. ஆதி முதல் பரம் ஆய பரஞ்சுடர் அழுணுவதாகாதே. சிந்து வருவாய் மடவார் இடரானவர் சிந்திடும் ஆகாதே. சேலன கண்கள் அவன் திருமேனி திளைப்பனாகாதே. இந்திர ஞால இடற்பிறவி துயர் ஏகுவதாகாதே. என்னுடை நாயகன் ஆகிய ஈசல் எதிர்ப்படும் ஆயிடலே. என்னை ஆட்கொண்ட ஈசன் எதிரே தோன்றுவானால் பாசக்கட்டுக்கு காரணமான மாறுபட்ட குணங்கள் வேர் பறிக்கப்பட்டு தலைகீழாக விடுவது ஆகாதா? ஆகும். அவனையே தியானிக்கும் மனத்தில் அவன் பரவத்தக்க அமுதமாய் தோன்றுவது ஆகாதா? தோன்றுவான். எல்லையற்ற அண்டங்கள் நம்முள் அடங்காதா? அடங்கும். யாவினுக்கும் முதலான பரம்பொருளாகிய பேரொளி நம்மை வந்து அணுகாதா? அணுகும். சிவந்த வாயினை உடைய பெண்களால் வரும் துன்பம் சிதறிப்போய் ஒழியாதா? ஒழியும். சேல்மீன் போன்ற இந்த நாயகியின் கண்கள் அவன் திருமேனி அழகில் திளைப்பது ஆகாதா? திளைக்கும். இந்திரஜாலம் போன்றதும் துன்பம் தருவதுமான பிறவித் துயர் நம்மை விட்டு போகாதா? போகும். எங்கணியார் முளையாகம் அழைந்து உடன் இன்புறுமாகாதே. எல்லையில் மாக்கருணை கடல் இன்றி நிதாடுதும் ஆகாதே. நன்மணி நாதம் முழங்கி என் உள்ளுற நண்ணுவதாகாதே. நாதனணி திருநீச்சினை நித்தலும் தள்ளுவதாகாதே. மன்னிய அன்பரில் எல் பணி முந்துற வைகுவதாகாதே. மாமரையும் அறியாமலர் பாதம் வணங்குதுமாகாதே. இன்னியல் செங்கழு நீர்மலர் எல் தலையெய்துவதாகாதே. என்னை உடை பெருமான் அருளீச எழுந்தருள பெடிலே. என்னை ஆளாக உடையவனும் எனக்கருள் புரிபவனுமாகிய ஈசன் என் முன் எழுந்தருளை வரப்பெற்றால் நாயகியான என்னுடைய அணிகள் அணிந்த முலை அவன் மார்போடு இணைந்து இன்பமுறுதல் ஆகாதா? ஆகும். எல்லையற்ற பெருங்கருணைக் கடலில் இன்று திளைத்தாடுவது ஆகாதா? ஆடலாம். எனக்குள்ளே நல்ல மணி ஓசை முடங்கி என்னை அடைவது ஆகாதா? ஆகும். தலைவனாகிய சிவபெருமான் அணியும் திருநீற்றை நாள்தோறும் அடைய முடியாதா? முடியும். நிலைபெற்ற அன்பர்களுக்குள் என் தொண்டு முதலில் தொடங்கப்படுவது ஆகாதா? ஆகும். பெரிய வேதங்களும் அறியா மலரடியை வணங்குவது ஆகாதா? ஆகும். அவன் அணிந்த இனிய செங்கழு நீர் பூ என் தலையில் பொருந்துவது ஆகாதா? பொருந்தும். எல்லாம் ஆகும். மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கரும் ஆகாதே. வானவரும் அறியாமலர் பாதம் வணங்குதும் ஆகாதே. கண்ணிலி காலம் அனைத்தினும் வந்த கலக்கரும் ஆகாதே. காதல் செய்யும் அடியார் மனம் என்று கழித்திடும் ஆகாதே.
பெண்ணடியான் என நாம் என வந்த பிணக்கரும் ஆகாதே பேரறியாத அநேக பவங்கள் பிழைத்தனாகாதே எண்ணிலியாகிய சித்திகள் வந்தனை எய்துவதாகாதே என்னையுடை பெருமான அருளீசல் எழுந்தருள பெறிலே என்னை உடைய பெருமான் இன்னருள் தரும் ஈசன் எழுந்தருளி வரப்பெற்றால் இந்த மண்ணில் மாயையால் வகுக்கப்பட்ட பொருட்களால் வந்த மயக்கம் நீங்குவது ஆகாதா? ஆகும். தேவர்களாலும் அறியப்படாத திருவடி மலர்களை வணங்குவது ஆகாதா? ஆகும். கணக்கிட முடியாத காலங்களாக ஆணவ இருளில் கிடந்த கலக்கம் அற்றுப்போகாதா? போகும். இறைக்காதல் கொண்ட அடியார் மனம் இன்பமடைவதும் ஆகாதா? அடையும். பெண் ஆண் அலி என்றும் நாம் வேறு அவன் வேறு என்றும் வந்த மாறுபாடுகள் அற்றுப்போகாதா? போகும். பெயர்கள் தெரியாத அநேக பிறவிகளிலிருந்து தப்பி பிழைப்பது ஆகாதா? ஆகும். எண்ணற்ற சித்துக்கள் வந்து என்னைச் சேருவது ஆகாதா? எல்லாம் ஆகும். பொன்னியலும் திருமேனி வெண்ணீர் பொழிந்திடும் ஆகாதே பூமழை மாதவ கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாதே மின்னியல் நுண்ணிடையார்கள் கருத்து வெளிப்படும் ஆகாதே வீணை முரல் செழும் ஓசையில் இன்பம் மிகுந்திடும் ஆகாதே தன்னடியார் அடியல் தலை மீது தழைப்பட ஆகாதே தானடியும் உடனே உய வந்து தழைப்படுமாகாதே இன்னியல் எங்கும் நிறைந்தினிதாக இயம்பிடும் ஆகாதே என்னை முன்னாளுடை ஈசல் என்னத்தல் எழுந்தருள பெறிலே முன்னாலேயே என்னை ஆட்கொண்ட ஈசனும் என் அப்பனுமாகிய இறைவன் என் முன் எழுந்தருளப் பெற்றால் அவனுடைய பொன்னார் திருவேணியில் வெண்ணீர் விளங்கி தோன்றுவது ஆகாதா? தோன்றும். பெருந்தவத்தோர் கரங்கள் குவிந்து பூமழை பொழிதல் ஆகாதா? பொழியும். மின்னல் போன்ற நுண்ணடை பெண்களின் வஞ்சக எண்ணம் வெளிப்படாதா? வெளிப்படும். வீணையிலிருந்து ஒலித்து எடும் இசையினால் இன்பம் மிகுதியாகாதா? ஆகும். இறைவன் அடியார்களின் திருவடி என் தலைமேல் தடைத்து விளங்காதா? விளங்கும். நாம் உய்வதற்காக திருவுளம் கொண்டு சிவபெருமான் நம்மோடு வந்து கூடுவது ஆகாதா? ஆகும். எவ்விடத்திலும் இனிய ஒலிகள் நிறைந்து ஒலிப்பதும் ஆகாதா? ஒலிக்கும். எல்லாம் ஆகும். சொல்லியலாதழு தூமணி ஓசை சுவை தரும் ஆகாதே துங்கணையன் உளம் மண்ணிய ஜோதி தொடர்ந்தெழும் ஆகாதே பள்ளியல்லாய பரப்பர வந்த பரபரம் ஆகாதே பண்டறியாத பராணுபவங்கள் பறந்தெழும் ஆகாதே வில்லியல் நல் நுதலார் மயல் இன்று விளைந்திடும் ஆகாதே விண்ணவரும் அறியாத விழுப்பொருள் இப்பொருளாகாதே எல்லையிலாதன என் குணமானவற்றிடும் ஆகாதே இந்து சிகாமணி எங்களையாள எழுந்தருள பெறிலே சந்திரனை முடியில் கொண்ட பெருமான் எங்களை ஆழ்வதற்காக எழுந்தருளி வந்தால் சொல்ல முடியாத தூய மணி ஓசை இன்பச் சுவை தராதா? தரும். நான் துணுக்க முற என் உளத்தில் நிலை பெற்ற பேரொளி என்னை தொடர்ந்து எழாதா? எழும். பலவேறு இயல்புகளால் வந்த பரபரப்பை மாற்றி பராபரமாய் இறைவன் தோன்றியது ஆகாதா? ஆகும்.
முன்பு நான் அறியாத சிவானுபவங்கள் என்னுள் பறந்தட மாட்டாதா? பறந்து எழும். வில் போன்ற புருவத்தை உடைய பெண்கள் மயக்கம் விளைவது ஆகாதா? ஆகும். தேவர்களும் காணாத பெருமை உடைய பொருள் சிவமாகிய இந்த மெய்ப்பொருள் ஆகாதா? ஆகும். எல்லையற்ற இப்பொருளின் எட்டு குணங்களும் என்னை அடையாதா? அடையும். சங்கு திரண்டு முரண்செழும் ஓசை தழைப்பன ஆகாதே. ஜாதி விடாத குணங்கள் நம்மோடு சளித்திடும் ஆகாதே. அங்கிது நன்றிது நன்றெனும் மாயை அடங்கிடும் ஆகாதே. ஆசையெல்லாம் அடியாரடியோம் எனும் அத்தனையாகாதே. செங்கையள் உள்கள் மடந்தையர் சிந்தை திழைப்பனாகாதே. சீரடியார்கள் சிவானுபவங்கள் தெரிந்திடும் ஆகாதே. எங்கும் நிறைந்த முதூரும் பரஞ்சுட ஏதுவதாகாதே. ஈரறியா மறையோன் எனையாழ எழுந்தருள பெறிலே. முடிவறியப்படாத வேத முதல்வன் என்னை ஆட்கொள்ள எழுந்தருளப் பெற்றால் பல சங்கைகள் ஒன்று சேர்ந்து ஒலிப்பதால் எழும் ஓசை அதிகரிக்காதா? அதிகரிக்கும். சாதிப்பற்றால் நம்மை விடாத குணங்கள் நம்மை விட்டு நடுவாதா? நடுவும். அது நல்லது இது நல்லது என்ற மாயை அடங்காதா? அடங்கும். எங்கள் ஆசையெல்லாம் அடியார்க்கு அடியோம் எனப்படும் அவ்வளவே ஆகாதா? ஆகும். சிவந்த கயல் போன்ற கண்களை உடைய பெண்களின் மனம் இன்பத்தில் திளைப்பதும் ஆகாதா? திளைக்கும். சிறந்த அடியார்களின் சிவானுபவங்கள் எனக்கு விளங்காதா? விளங்கும். அமுதம் போல எங்கும் நிறைந்து சுரக்கின்ற இனிய சுடர் என்னை வந்து அடையாதா? அடையும். எல்லாம் ஆகும். ஆனந்த மாலை தில்லையில் அருளியது. சிவத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை வெளியிட்டு ஆனந்தத்தை வேண்டும் மாலை ஆனந்த மாலையாகும். மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியன் உலகம். பொன்னேரணைய மலர்கொண்டு போற்றா நின்றார் அமரர் எல்லாம். கண்ணேரணைய மணக்கடையாய் கழிப்புண்டவள கடல் வீழ்ந்த என் நேரணையின் இனி உள்ளே கூடும் வண்ணம் இயம்பாயே. ஒளிமிகுந்த மின்னல் போன்ற உன் திருவடிகளை அடைந்தவர்கள் இவ்வுலக வாழ்வை கடந்தார்கள். தேவர்கள் பொன் போன்ற மலர்களைக் கொண்டு போற்றி நிற்கிறார்கள். கல் போன்ற மனம் பெற்றமையால் கடையேனாய் கடிக்கப்பட்டு துன்பக் கடலில் வீழ்ந்தவனும் அன்பு செய்யாமல் இருப்பதில் எனக்கே ஒப்பானவனும் ஆகிய நான் இனி உன்னை சார்ந்து உய்ய வடி சொல்வாயாக. என்னால் அறியா பதம் தந்தாய் யானது அறியாதே கெட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாயடிமை காரெல்பேன். பன்னாள் உன்னை பணிந்தே தும் பழைய அடியாரோடும் கூடாது. என் நாயகமே பிற்பட்டிங்கு இருந்தே நோய்க்கு விருந்தாயே. என்னை உடையவனே என்னால் அறிய முடியாத பெரும்பதத்தை தந்தாய். அதன் பெருமை தெரியாமல் கெட்டுப்போனேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை இறைவனே. எனக்கு வேறு துணை யார் இருக்கிறார்கள்? பல நாட்களாக உன்னை பணிந்து வணங்கும் பழைய அடியார்களோடு சேராமல் என் தலைவனே நான் பின்தங்கி துன்பத்துக்கு விருந்தாக இங்கேயே இருந்து விட்டேனே. சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவு இன்றி
தோளில் பாவை கூத்தாட்டு ஆய் சுழன்று வீழ்ந்து கிடப்பேனே மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆடானே கொடியேன் என்று கூடுவதே. சிவநெறிக்கு தேவையான ஒழுக்கங்களும் விரதமும் உன் திருவடி தோய்வும் அறிவும் இல்லாமல் தோற்பாவை கூத்தாடுவதைப் போல துன்ப இன்பங்களில் சுழன்று விழுந்து கிடக்கின்ற என்னை மயக்கத்திற்கான காரணம் காட்டி அதை போக்கும் வழிகாட்டி மீண்டும் வாராத முத்தி உலகத்திற்குச் செல்ல வழிகாட்டும் குருவடிவான கோலங்காட்டி ஆட்கொண்டவனை கொடியவனாகிற நான் என்று கூறப் போகிறேன். கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாதாய் பழிகுண்டாய் படுவேன் படுவதெல்லாம் நாள் பட்டால் பின்னே பயன் என்னே கொடுமா நரகத்தழுந்தாமே காத்தாட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாதொழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே. கெட்டுப்போதற்கு உரிய தகுதிமிக்க நான் கெடக்கூடியபடி கெட்டுப்போகிறேன். ஆனால் கேடற்றவனாகிய நீ என்னை ஆட்கொண்டு வீணாகப் படியேற்று விட்டாயே. துன்பப்பட வேண்டிய நான் பட வேண்டிய எல்லா துன்பங்களையும் அனுபவித்தால் உன்னால் எனக்கு பயன் என்ன? கொடிய நரகத்தில் நான் அடுந்தி போகாமல் காப்பாற்றி ஆட்கொள்ளும் குருமணியே, இன்ப துன்பம் ஒன்றையும் சாராது நீ நடுநிலை வகிக்காவிட்டால் எங்கள் தலைவனே, அது உனக்கு நல்லதாகுமோ? தாயாய் முளையை தருவானே தாராதொழிந்தாள் சவளையாய் நாயேன் கழிந்து போவேணோ நம்பி இனித்தான் நல்குதியே தாயே என்றும் தாளடைந்தேன் தயாணி என்பால் இல்லையே நாயேன் அடிமை உடல் நாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ. தாயாகி முளை கொடுத்து பாலூட்டும் பெருமானே, அப்படி நீ தராமல் போய்விட்டால் சவளை பிள்ளை போல நாயேன் இறந்து போகலாமா? நம்பியே இனியாவது அருள் செய். தாய் என்று உன் திருவடியை அடைந்தேன். தயாநிதியே, நீ என் பக்கம் இல்லையே. நாயேனையும் உன் அடியார் பலருடன் ஆட்கொண்டவனேன். இன்று நான் மட்டும் உனக்கு வேண்டாதவனாகிவிட்டேனா? கோவேயருள வேண்டாவோ கொடியேன் கெடவே அமையுமே ஆவாயின்னாவிடில் இல்லை அஞ்சேல் இல்பார் ஆரோதான் சாவாரெல்லாம் என்னளவோ தக்கவாரென்றென்னாரோ தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாயே. அரசனே, எனக்கு நீ அருள் செய்ய வேண்டாமா? கொடியவனாகிய நான் கெட்டடிந்து போனால் அது உன் பெருமைக்கு தக்கதாக அமையுமா? ஆ, வா என்று அழைத்து அஞ்சாதே என்று எனக்கு உதவக்கூடியவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? பிறவி பயன் பெறாமல் இறந்து போகும் அனைவரும் என்னை போன்றவர்கள்தானோ? உன் அருளுக்கு இது தக்கதல்ல என்று உனக்கு யாரும் சொல்ல மாட்டார்களா? தேவனே, தில்லையில் ஆனந்த நடமிடும் பெருமானே, நான் திகைத்து போய் நிற்கிறேன். இனியாவது என்னை தேற்ற மாட்டாயா? நரியே குதிரை பரியாக்கி ஞானம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அரியேனே. நரியை விரைந்து செல்லும் குதிரையாக்கி இந்திரஜாலங்களெல்லாம் செய்தாய்.
பெருமை மிக்க பாண்டிய மன்னனுடைய மதுரை பட்டணம் முழுவதும் உன்பால் பித்துக்கொள்ளச் செய்தாய். திருப்பெருந்துறை செல்வனே, கிடைத்தற்கரிய பொருளே, அவிநாசியில் வீற்றிருக்கும் என் அப்பனே, என்னை காக்க வைகை நதியில் வந்த பாண்டி வெள்ளமே, ஆராய்ந்தறிய முடியாத பரஞ்சோதியே, நான் உன் திருவடி அடைய எதுவும் செய்ய மாட்டாமல் தவிக்கிறேன். அச்சோப்பதிகம் தில்லையில் அருளியது. இறைவன் கருணையை வாய்விட்டு சொல்ல முடியாமல் அச்சோ என்று வியந்து நிற்பது இப்பதிகம். அனுபவித்தது சொல்ல மாட்டாத அறியாமை காட்டுவது. 9 பாடல்களே உள்ளன. முத்தினெறி அறியாத மூர்க்கரொடு முயல்வேனே, பத்தினெறி அறிவித்து பழவினைகள் பாரும்பள்ளோ, சித்தமளோ அறுவித்து சிவமாக்கி எணையாட, அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. முத்திக்குரிய வழிகளை அறியாத மூர்க்கத்தன மிக்கவர்களோடு சேர்ந்து திரிகின்ற என்னை அன்பு நெறியை அறியச் செய்து என் பல வினைகள் தீங்குமாறு என் சித்தத்தில் இருந்த ஆணவ மலத்தை நீக்கி சிவமாக்கி ஆண்டு கொண்ட என் அப்பனாகிய சிவபெருமான் எனக்கு அருளிய இப்பேற்றை வேறு யார் பெறுவார்கள்? நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனே, சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணோ, குறியொன்றும் இல்லாத கூத்தல்தல் கூத்தை எனக்கு அறியும் வண்ணோ அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. எனக்கு உரியதல்லாத வழியை வழியாக நினைத்து அவ்வழியே செல்ல இருக்கின்ற என்னை சிறு தெய்வ நெறிகளில் சேராமல் அவன் திருவருளின்படி நடக்கும் வண்ணம் செய்தான். அடையாளமில்லாத கூத்த பெருமான், அவனுடைய ஞான கூத்தை நான் அறிந்து உய்யும்படி எனக்கு அருளினான். இந்த பேற்றை வேறு யார் பெறுவார்கள்? பொய்யல்லாமென்று புணர்முளையார் போகத்தே, மையல் உர கடவேனை மாளாமே காத்தருளே, தையலிடம் கொண்டபிரால் தன் கழலே சேரும் வண்ணோ, ஐயன் எனக்கு அருளியார் ஆர் பெறுவார் அச்சோவே. பொய்யான உலக இன்பங்களை மெய்யென்று கருதி புணரத்தக்க முளைகளை உடைய பெண்களின் சேர்க்கையில் மயங்கிக் கிடக்க இருந்த என்னை அதில் விழுந்து அழியாமல் காத்து உமையவளை இடப்பாகத்தில் கொண்ட சிவபெருமான் அவன் திருவடிகளையே சேருமாறு தலைவனாய் வந்து அருளிய இப்பேற்றை வேறு யார் பெறவல்லார்கள்? மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேனை, எண்ணம் இலா அன்பருளி எனையாண்டிட்டு என்னையும் தன் சுண்ணவண்ணீரு அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இம்மண்ணுலகில் மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் இழைத்து போய் அடிய இருந்த எனக்கு தானே இயல்பாகச் சுரக்கின்ற அன்பைத் தந்தான், என்னை ஆட்கொண்டான், எனக்கு தன்னுடைய வெண்மையான திருநீற்றை அணிவித்து அழகுபடுத்தினான், தூய சிவநெறியில் சேருமாறு அண்ணலாகிய சிவபெருமான் எனக்கு அருளினான். இப்பெரும் பேற்றை வேறு யார் பெறவல்லார்கள்? பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நல்ஜாய துயர்கூற நிற்பேன் அருள் பெற்ற
பெற்றேன் உயிஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவர் ஆர் பெறுவார் அச்சோவே. பஞ்சு போன்ற பாதங்களை உடைய பெண்களின் கடைக்கண் பார்வையால் துன்பமுற்று என் நெஞ்சு மேலும் மேலும் துயர்ப்பட நிற்கும் அடியேன் உன் திருவருளுக்கு இலக்கானேன். என்னை உடையவனே நான் உயிர்ந்து போனேன், அடியேனை வருக அஞ்சாதே என்று அழைத்து நீ அருளிய அருள் திறத்தை வேறு யார் பெறவல்லார்கள். வெந்து விழும் உடல் பிறவே மே என்று வினை பெருக்கே குந்துகுழல் கோள்வளையார் குவிமுளை மேல் வீழ்வேனே பந்தமறுத்து எனையாண்டு பரிசரையில் துரிசும் மறுத்து அந்தமெனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. வெந்து சாம்பலாகக்கூடிய இவ்வுடல் எடுத்த பிறப்பை உண்மையென்று செயல்பட்டு நல்வினை தீவினைகளை அதிகரித்து மலரணிந்த கூந்தலையும் திரண்ட வளைகளையும் உடைய பெண்களின் குவிந்த முலைமேல் விடக்கூடிய என்னை பாசபந்தங்களை அறுத்து ஆட்கொண்டான், ஜீவபோதம் கெட என் குற்றங்களைக் களைந்தான், இறுதியில் முத்தியான முடிவருளினான். இப்பேற்றை வேறு யார் பெறவல்லார்கள். தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனே பையவே கொடு போந்து பாசம் எனும் தாழ்வுருவே உயுணரே காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உள் பொருளே ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. பெண்களின் மயக்கத்தில் நிலைகட்டு விட வேண்டிய என்னை மெல்ல மெல்ல கொண்டு சென்று பாசம் என்ற தாழ்ப்பாளை உருவி எடுத்து இதுதான் உய்யும் நெறி என்று காட்டி பிரணவத்தின் உட்பொருளை எனக்கு அருளிய தன்மையை வேறு யார் பெறுவார்கள். சாதல் பிறப்பு என்னும் தடம் சுழியில் தடுமாறே காதலின் மிக்கு அணி இழையார் களவியிலே விழுவேனே மாதொரு கூறு உடைய பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இறப்பு பிறப்பு என்ற பெரிய சுழியில் சிக்கி வெளிவரமாட்டாமல் தடுமாறிப்போய் காதல் மிகுந்து அழகிய அணிகளை அணிந்த பெண்களின் போகத்தில் விழுகின்ற என்னை உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்ட எம்பெருமான் அவனுடைய திருவடிகளிலேயே சேருமாறு அம்முதல்வன் எனக்கு அருள் செய்த இப்பேற்றை வேறு யார் பெறுவார்கள். செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனே மும்மை மலம் அறுவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்து அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. திருச்சிற்றம்பலம். மேலான வீட்டின்பத்தின் நன்மையை அறியாத மூடர்களோடு சேர்ந்து திரிகின்ற என்னை மூன்று மலங்களையும் நீக்கி எல்லாவற்றுக்கும் முதல்வனான சிவபெருமான் மிகவும் கடைப்பட்ட நம்மையும் ஒரு பொருளாக மதித்து நாயை பல்லக்கில் தூக்கி வைத்தது போல மறுமையின்பத்தை அருளினான். இந்த பெரும் பேற்றை வேறு யார் பெறுவார்கள்.